ஸ்நாக்ஸுக்கு எல்லாரும் வீட்டில் செய்கிற குழிப்பணியார வெரைட்டி தான். அது இன்னைக்கு என்னோட ஓன் ப்ரிப்ரேஷனில் கேரளா பப்படம் கிடைக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இந்த மாதிரி கேரளா பப்படம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதில் நான் வந்து 1.5 பேக்கெட் பப்படம் எடுத்து இங்கே பாருங்கள், அந்த 1.5 பேக்கெட் பப்படத்தை 4-5 பிச்சு போட்டு இது அந்த பப்படம் முங்குற அளவுக்கு மோர் விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது கூட பொடி பொடியாக நறுக்கின தேங்காய், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கினது, 1 வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நான், 1/6 சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு வந்து ஏற்கனவே பப்படத்தில் உப்பு இருக்கும், ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ உப்பு தேவைங்கிறத பார்த்து போட்டால் போகிறோம். பெருங்காயம் 1 ஸ்பூனு, நல்லா இந்த பொட்டேட்டோ மேஷர் இருக்கும் பார்த்தீங்களா, அதால் இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மேஷ் பண்ணும் போதே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கிடச்சிரும். அப்புறம் தேவைன்னா கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நான் மேஷ் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பப்படத்தை நல்லா நசுக்கி மிக்ஸ் பண்ணியாச்சு, கொஞ்சம் அங்கங்கே பப்படம் மாதிரி இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா 1-2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கிட்டேன், உப்பு கொஞ்சம் தேவை, உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு போடுங்க, ஏன்னா பப்படத்துலே உப்பு இருக்கிறனால அப்புறம் ரொம்ப உப்பாயிடும். நம்ம இந்த பல்லுப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் அதையும் சேர்த்துடலாம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு தக்காளி சட்னியோ இல்லை வெங்காய சட்னியோ வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். பெருங்காயம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் குழிப்பணியாரம் ஊற்றுற மாதிரி தான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை அப்படியே குழிப்பணியார சட்டியில் போட்டு போட்டு எடுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணுறேன், கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். மாவோட கரெக்டான பதம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கரைச்சிட்டு நான் ஆல்ரெடி இங்கே குழிப்பணியார கல் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு. ஒரு ஒரு இது குழியிலையும் நல்லா எண்ணெய் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கால் இது எண்ணெய் விட்டுட்டு அப்படியே ஊற்றி ஊற்றி எடுக்க வேண்டியதான். திருப்பி போட்டு நல்ல ஒரு மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே திருப்பினீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது நம்ம ஆந்திராவில் வந்து புளிபங்காறு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி புளிப்பா அந்த மாதிரி இது நம்ம மோரில் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா புளிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப புளித்த மோர் எடுக்காதீங்க, கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மோராக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வருது. இது நம்ம சைடில் திருப்பி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் அடுத்த சைடு திருப்பி போடுறேன். இதை அடுப்பை வந்து சிம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த உள்ள பப்படம் எல்லாமே நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் வெந்துச்சு பாருங்கள். இப்போ எடுத்துட வேண்டியதான், எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லா சைட் குழிப்பணியாரமும் போட்டுட்டு நல்லா ஒரு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்ல ஒரு குழிப்பணியாரம் நல்லா ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நம்ம வந்து நல்லா பிக்கும் போது உள்ளுக்குள்ளேயும் நல்லா மிருதுவாக சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கும். கூட வெங்காய சட்னி வச்சுருக்கேன் இன்றைக்கி. இந்த குழிப்பணியார ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய ஓன் மேக்கிங் டிஷ், இது நானே சொந்தமாக தயாரித்து செஞ்சு பார்த்த ஒரு டிஷ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என் பசங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிஷ்ஷு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்னெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். தேங்க்யூ. முஸ்குராட் को भी आने पे मजा आने लगे, गम को भी इतनी खुशी दो वो